ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ ஆதித்யாயச சோமாயச மங்களாயச புதாயச குருசு குரசிய சனிப்பச்ச ராகவே கேதுவே நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும், அன்பான நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் விகாரி விருஷம் தமிழரிடம் பிறக்க இருக்கிறது. அதை பற்றி யூடியூப்பில் பகிர்ந்து கொள்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் அனைவரது நல்லாதருடன் வணக்கம். எனது குருவுக்கு சமர்ப்பணம். விகாரி வருஷம் நேத்திர ஜீவ நட்சத்திராதி சாந்திர சௌரமான சர்வ முகூர்த்த ஸ்ரீ வாஷன் சுத்த திருக்கணித பஞ்சாங்க அமைப்புப்படி ஸ்ரீ ராம ராமேதி ரமராமே மனோரமே சகசநாம தஸ்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானமே. அதாவது விகாரி வருஷம் பிறக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்கிறது. இருந்தாலும் பஞ்சாங்கமாய் திருச்செந்தூர் பகவான்கிட்ட பூஜை வைத்து வந்தாகிவிட்டது. ஆகவே நமது நண்பர்களுக்காகவும் மற்றும் ஒரு சில புதிய கணிதங்கள் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பயன் சொல்லப்படும். விகாரி வருஷத்திய வர்த்தமான வருஷங்கள், அதாவது வந்து இது தொன்று தொட்டு வழக்கமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. கலிபாதி வருஷம் 5121, கதசாலி வாகன வருஷம் 1941-42, கொல்லமாட்டு 1194-95, விக்ரமசமாப்தம் 2076-77, திருவள்ளுவர் 2050-51, ஆங்கில வருடம் 2019-2020 வரைக்கும், பசலி வருஷம் 1428-1429, ஹிஜ்ரி 1440-1441, பிரபாவதி 33வது, வடஇந்தியாவில் பரிதாபி என்கிற ஒரு அமைப்பு. நவநாயகர்கள், முதலில் நவநாயகர்களுக்கு வணக்கம் செலுத்தி விடுவோம். இது பஞ்சாங்க கணிதப்படி இந்த விகாரி வருஷம் ராஜாவா வரக்கூடியவர் சனீஸ்வர பகவான், அதே மாதிரி மந்திரியாக வரக்கூடியவர் சூரிய பகவான், சேனாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான், அர்க்காதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான், சசியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகிறார், ரசாதிபதியாக வர குரு பகவான், தானியாதிபதி வந்து சந்திர பகவானாக வருகிறார், மேகாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்புப்படி சனி பகவானே வருகிறார். அதே மாதிரி நீரசாதிபதினு சொல்லக்கூடிய கோல் வந்து அங்காரகன், மலை வந்து மரக்கால் ஒன்று. உபநாயகர்கள், அதாவது வந்து உபநாயகர்கள் என்றால் சனி பகவான் குதிரைக்கு, அதே மாதிரி வந்து சூரிய பகவான் யானைக்கு, அதே மாதிரி வந்து சனி பகவான் பசுவுக்கும், சனி பகவான் பட்சிக்கும், சனி பகவானுக்கு அதிகமான ஒரு பவர் உண்டு. செவ்வாய் பகவான் பிரஜை, குரு பகவான் சர்ப்பம், சந்திரன் வந்து ஒட்டை, சனி பகவான் வந்து விருஷம், அங்காரகன் கிரகம் உபநாயகர்கள் ஆகிறார்கள். சரி, விகாரி வருஷத்துடைய பலன், அதாவது தொன்று தொட்டு வழக்கமாக 60 வருடங்களுக்கும் 60 பாடல்கள் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளனர். பார விகாரதனில் பாரண நீரும் குறையும் மாறியில்லையே வேளாண்மை வேளாண்மை மத்தியமாம், சோழர் பயம் அதிகம் உண்டாம், மலையோர்கள் சம்பாத்திய உடைமை விற்றுன்றது தேர். நவநாயகர் பலன், சனி பகவான் ராஜா சனி, அதனால பெரிய பெரிய வெள்ளாமை வைக்காதீங்க. தண்ணி வந்து அளவான வெள்ளாமையை வச்சுட்டு விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சில இடங்களில் தண்ணீர் இன்றி பயம் நாசம், சில இடங்களில் பயிர் செழிப்பு அதிக, நல்ல மழை பொழியும். சூரிய பகவான், அதாவது வந்து இந்த கட்சி ரீதியில் பார்க்குற போது எல்லாருமே சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து இந்த விகாரி வருஷத்தில் கொடுத்துருக்கு. அதர்மம், அதர்மம்னு சொல்றதுன்னு சொன்னால் எல்லாம் ப்ராடு பண்ணி தான் எந்த காரியத்தையும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், அது வந்து நடந்து தான் தீரும், கலியுகம் ஒன்றும் மாற்ற முடியாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சேனாதிபதி சனி,
ராஜாக்களுக்கு தர்மம் நிலைக்காது. அதே மாதிரி பொது ஜனங்கள் பாவ செயல்கள் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு வழி உண்டு. பரஸ்பர சாதி சண்டை இதெல்லாம் வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து கொண்டிருக்கிறது. அர்க்காதிபதி சனி பகவான் கண்ட வருஷமாக மழை பெய்து விளைவு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பெரிய வெள்ளம் வச்சிங்கன்னா பார்த்து வச்சுங்க, போர்கீரெல்லாம் போட்டு தயாராக வச்சுக்கோங்க, அசால்ட்டாக இருக்காதிங்க. தானியங்கள் பலிதம் குறையும் விவசாயிகளுக்கு மட்டும்தான். அதே மாதிரி வந்து சசியாதிபதி செவ்வாய் செங்கல் பெருநெல் துவரை கடலை முதலிய தானியங்கள் ஓரளவுக்கு பலிதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் இருந்தாலும் இது வந்து சின்ன வெள்ளாமை தான், பெரிய வெள்ளாமைன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை. நெல் கொஞ்சம் இது தான், அது வந்து வாய்க்கா தண்ணி விட்டால் அல்லது வந்து ஆற்று தண்ணி வந்ததுனா இல்லை வாய்க்கா பாசனம் இருந்தால் தான் நெல் வந்து அதிகமாக பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. சரி, அதே மாதிரி வந்து ரசாதிபதி குரு வாசனை உள்ளதாக இருக்கும், ருசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி வந்து குருவுக்கு உண்டான காரகத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தானியாதிபதி சந்திரன் அதே மாதிரி வந்து மாடுகள் அதிகமாக பால் கறக்கும், ஜனங்களுக்கு வியாதியின்மை நல்ல மழை உண்டு, நாடு சுபிட்சம் பெறும். மேகாதிபதி வந்து சனி. மத்தியமான சசி விருத்தி கண்ட வருஷம் மாதம் மழை பெய்து கருப்பு தானியம் அபிவிருத்தி வரும், நெல்லெல்லாம் எல்லெல்லாம் நல்லதாக வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்கு. நீரசாதிபதி செவ்வாய் சந்தன மகள் கஸ்தூரி பவளம் சிவப்பு சிவப்பு வஸ்திரம் விலையேற்றம், சிவப்பு வஸ்திரத்துக்கு இந்த வருஷம் அதிகமாக விலையேறும்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து பசுநாயகர் பல பத்திரம் மேச சங்கிரமண பலன் மத்தியமம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா மேசத்தில் வந்து சூரியன் போகும்போது கொஞ்சம் மத்தியமான பலனாக கொடுத்துருக்குறாங்க. குரு உதயாப்த பலன் சுபிக்ஷம், திருவாதிரையில் வந்து சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சசி யானி, ஆனால் அந்த மாதத்துலேயே வந்து திருவாதிரையில் இருக்கும்போதே கிரகணம் பிடிக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுகிறேன். ஜேஷ்ட சுக்ல பிரதமை அதுவும் மதியம், ஆஷாட சுக்ல பஞ்சமி அதாவது வந்து அல்பவிருஷ்டி, ஆஷாட சுக்ல நவமி சசிய விருத்தி, ஆஷாட சுக்ல தசமி மதியம், ஆஷாட சுக்ல ரோகிணி சுகக்கலகம், புசி அமாவாசை சுபிட்சம், மலை பலன் மலை மரக்கால் ஒன்று. அதாவது இந்த வருஷ சூழ்நிலை விவசாயத்தை வந்து அதிகமாக பெரிய வெள்ளாமல் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டுக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நான் சொல்லவில்லை, உலகத்துக்கே இந்த மாதிரி தான் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, நாம் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிவிட்டேன். சரி, இந்த விகாரி வருஷத்திலே ஆதாயம் விரயம்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன். மேச ராசிக்காரர் விருச்சிக்கு ராசிக்காரர் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா பரவாயில்ல, வீடு கட்டுறது, ரெண்டாவது வந்து நகைநட்டு பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு செலவு பண்ணிக்கிங்க. மேச ராசிக்காரர் விருச்சிக்கு ராசிக்காரர் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கம்மியான வட்டிக்கு பணம் கிடச்சதுன்னா வாங்கி எதோ நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் விரயமாகி கொண்டே இருக்கும். 14 பங்கு ஆதாயம், 14 பங்கு விரயம். ரிசவராசிக்காரருக்கு துளாராசிக்காருக்கு 8 பங்கு ஆதாயம், 8 பங்கு விரையும், நீங்களும் செலவு அதிகமாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். மிதுன ராசிக்காரர் கன்னி ராசிக்காருக்கு வந்து 11 பங்கு ஆதாயம், 5 பங்கு விரையும். அவங்க வந்து அதாவது எந்த காரியம் தொட்டால் கொஞ்சம் தொட்டம் தொடங்கும் வெச்சது விளங்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது மிதுன ராசிக்காரர் கன்னி ராசிக்காருக்கு. கடகராசிக்காருக்கு 11 பங்கு ஆதாயம், 11 பங்கு விரையும். கடகராசிக்காரர் வந்து கிளங்குணர் வெட்டுறது, குளம் கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி வந்து முக்கியமான ஒரு கிரகங்கள் போக்குவரத்து வாங்குறது, இந்த மாதிரி நல்ல செலவை கொஞ்சம் பெரிய செலவை பண்ணிங்கன்னா அந்த நஷ்டங்கள் சரியாகிவிடும். சிம்மராசிக்காரருக்கு வந்து 8 பங்கு ஆதாயம், 14 பங்கு விரையும். இருந்தாலும் சிம்மராசிக்குத்தான் இது பலன், லக்கணத்துக்கு கிடையாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சிம்மராசிக்காரர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தொந்தரவு இதெல்லாம் வந்ததுன்னா கூட நீங்கள் போய் உடனடியாக உடம்பை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. தனுசு ராசி மீன ராசிக்கு வந்து 2 பங்கு ஆதாயம், 8 பங்கு விரயம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்களும் அப்படித்தான் கொஞ்சம் செலவு வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் செலவு முன்னின்றே நீங்கள் வந்து முதலியாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி வாங்குறது குடிக்கிறது இந்த மாதிரி வந்து குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. மகர ராசி கும்பராசிக்கு வந்து 5 பங்கு ஆதாயம், 2 பங்கு விரயம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வந்து பொதுவான பலன் படி எடுத்து வச்சு பார்க்க ஆதாயத்தை காட்டிலும் விரயம் அதிகமாக இருப்பதால் மதியமம் இந்த மாதிரி பணத்தை கட்டி ஏமாறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏமாந்துறது, வெளிநாடு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி பணம் கட்டி ஏமாறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏமாறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. சரி, நட்சத்திர கந்தாயம்னு ஒன்று இருக்குது. நட்சத்திர கந்தாயத்தில் வந்து அதாவது வந்து முதல் கந்தாயம் சொல்லக்கூடியது வந்து சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதத்து வரைக்கும், ரெண்டாவது கந்தாயம் வந்து ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதத்து வரைக்கும், அதே மாதிரி வந்து கடைசி கந்தாயம் வந்து மார்கழி மாதம் முதல் பங்கை மாதம் 30ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது.
அதாவது வந்து முதல்ல வந்து சைப்பர் இருந்தா வியாதி வரும், ரெண்டாவதுல நடு சைப்பர் இருந்தா பயம் வரும், அதே மூணாவது சைப்பர் இருந்தா தனவரையும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, முதல்ல வந்து மூணு, ரெண்டாவது வந்து ரெண்டு, மூணாவது வந்து சைப்பர். உங்களுக்கு வந்து எட்டு மாதத்துக்கு பரவாயில்ல, கடைசியில் மட்டும்தான் ஜீரோ வருகிறது. அப்போ ஜீரோ வந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து ஏதோ செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு குறையும், அதெல்லாம் மாற்றவே முடியாது. பரணி நட்சத்திரக்காரர்களே, முதல்ல வந்து சூப்பர் நாலு மாதம், ரெண்டாவது நடுவால் வந்து சைப்பர், மூணாவது வந்து மூணு. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் நாலு மாதத்துக்கு பரவாயில்ல, ரெண்டாவது நாலு மாதம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதாவது வீண் செலவு பண்ண வேண்டாம், உருப்படியான செலவை ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. கிருத்திக நட்சத்திரக்காரர்களே, மூணு ஒன்று ஒன்று வருது, அதாவது வந்து தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த மாதிரி செலவு வந்தாலும் நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கிங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள்லாம் பயப்படணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நாலு ரெண்டு நாலு வருது, அப்போ வந்து என்ன, ரோஹிணி நட்சத்திரக்காரருக்கு துணிஞ்சு எதை வேணால் பண்ணலாம். மிருஷ நட்சத்திரக்காரர்களே, முதல் நாலு மாதம் பரவாயில்ல, ரெண்டாவது நாலு மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த மாதிரி செலவு வெட்டி செலவு தேவையில்லாத செலவு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து சரியாகும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, அதாவது வந்து ரெண்டு ஒன்று, அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் தான் சைபர் வருது, அப்போ வந்து எட்டு மாதத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து கடைசி நாலு மாதம் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் உண்டு. மனிதனாக பிறந்த அழுதது மனித மானிடராய் பிறப்பதாக இருக்குது, அதுக்காக வந்து நல்லதே வந்துட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு முதல் பங்கஞ்சு, ரெண்டாவது வந்து ரெண்டு, மூணாவது வந்து மூணு, அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களே, ரெண்டு பங்கு சைப்பர் மூணு ஒன்று, உடம்பு தொந்தரவு இருந்தால் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி வந்து தண்ட செலவு இருந்தால் பண்ணிக்குங்க, முதலையே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்து இந்த விஷயம் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் முதல் கடன் எல்லாம் வாங்கினா கூட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ஆயிலி நட்சத்திரக்காரர்களே, மூணு இதுவும் பரவாயில்ல, ஒன்றும் மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி மக நட்சத்திரக்காரருக்கு வந்து முதல்ல ஆறு, ரெண்டு வந்து ரெண்டு, இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி தோக்கின் எப்படி வெல்லும் எதிர்போனாலும் ஜெயிச்சு வந்துடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பூர நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, பூர நட்சத்திரக்கா அதிகமாக வந்து நகை திருட்டு போகக்கூடிய நேரமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடி போடுறது, ரெண்டாவது சைன் போடுறது, இந்த மாதிரி வந்து திருட்டெல்லாம் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. நேரம் கிட்ட நேரம் போகிறது வரது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது வரது ரொம்ப நல்லது. உத்தர நட்சத்திரக்காரருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உத்தர நட்சத்திரத்துக்கு பூமி வாங்குறது உத்தர நட்சத்திரத்தான், அதாவது வந்து ஊரடியில் பூமி உடிப்பான என்பது விதி, இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரருக்கு மிக மிக சூப்பர், அஸ்த நட்சத்திரக்காரருக்கு தொட்டல் தொடங்கும் மிச்சது விலங்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சித்திர நட்சத்திரக்காரர்களே, முதல் நாலு மாதம் பரவாயில்ல, ரெண்டாவது நாலு மாதம் தான் உங்களுக்கு வந்து வீக், அதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு திண்ட செலவு போக்குறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. சுவாதி நட்சத்திரத்துக்காரருக்கு ஒன்றும் குறைவெல்லாம் கிடையாது. விசாக நட்சத்திரத்துக்காரர் வந்து முதலும் சைப்பர் கடைசியும் சைப்பர், கொஞ்சம் உடம்பெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது, இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் வந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்து முன்னாடியே பண்ணிக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரருக்கு சென்ட்ரல் நாலு மாதம் தான் தெரியல, மற்ற மாதமெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் அனுஷ நட்சத்திரக்காரருக்கு திருட்டு போகிறது, ரெண்டாவது வந்து வீண் பகையால் சண்டை பங்காளி சண்டை இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரெல்லாம் வாய் அதிகமாக திறக்கக்கூடாது, பேசுனீங்கன்னா வாய் திறந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். கேட்ட நட்சத்திரக்கார கழுவு மீன் நழுவு மீனாக எப்படி தப்பிச்சு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து கேட்ட நட்சத்திரத்துக்காரருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது, ஆனால் வண்டி வாகனத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக போகணும். மூல நட்சத்திரத்துக்காரருக்கும் அப்படி தான், வண்டி வாகனத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக போகணும். அதே மாதிரி திருட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அதனால் நகை இந்த மாதிரி ஒரு பணம் இழப்பு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாமல் வந்து கையில் போடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஜாமீன் எல்லாம் நின்றாதீங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. பூராட நட்சத்திரத்துக்காரருக்கு நாலு சைபர் ரெண்டு, அதாவது வந்து நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, அதுக்காக பயப்பட வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இறைவன் இருக்கிறான், உங்களை ஒன்றும் அப்படி ஒன்றும் கெடுதல் பண்ணுற அளவுக்கெல்லாம் அவசியம் இல்லை. இடையில நாலு மாதம் தான் கொஞ்சம் சரியில்லை, ஆனால் திருட்டு கிரகம் உண்டு, உஷாராக இருங்க. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு திருட்டு கிரகம் உண்டு, அதுக்கு அதாவது வந்து திருடுனாலும் அவர் திருடன் உங்ககிட்ட சிக்கிக்குவான். எப்படின்னு கேட்டால், அதாவது வந்து முதல் கந்தாயத்தில் வந்து ஏழு, ரெண்டாவது கந்தாயத்தில் வந்து ஒன்று, மூணாவது கந்தாயம் சைப்பர், அதனால வந்து திருட்டு கிரகம் இருக்கிறனா கொஞ்சம் உஷார். திருவோண நட்சத்திரக்காரர்களே, உங்கள் அதாவது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ரெண்டு ரெண்டு மூணு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, நீங்கள் எதாக இருந்தாலும் ஜெயிச்சிக்கலாம், அப்படியெல்லாம் பயப்படுற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. கவிட்ட நட்சத்திரக்காரர்களே, அதாவது வந்து முதல்ல வந்து அஞ்சு, ரெண்டாவது வந்து சைப்பர், மூணாவது வந்து ஒன்று, உங்களுக்கும் அப்படித்தான் திருட்டு கிடக்கம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷார். நகை பணம், ரெண்டாவது வந்து முன்ஜாமீன் போட்டது, ரெண்டாவது ஒருத்தருக்கு ஜாமீன் நிற்கிறது, இந்த வேலையெல்லாம் வேணாம். ஒருத்தருக்கு பேசின பேச்சு கூட உங்கள் பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, மாற்றி கொடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால உஷாராக பேசுங்க பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து சதய நட்சத்திரக்காரர்களே, கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. முதலையே ஜீரோ எடுத்து எடுப்பிலேயே என்னென்ன, எனக்கு பங்குனி வரைக்கும் எனக்கு நல்லா இருந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க ஜோசியம் கேட்குறவங்க. இது முதலே சொல்லிடுறேன், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சதய நட்சத்திரக்காரர் மிகவும் மிகவும் உஷாராக இருப்பது நல்லது. அது வந்து வருஷம் பூரான்னு நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து
கார்த்திகை முடியும் வரை அந்த மாதிரி ஒரு கட்டம் உண்டு. அதே மாதிரி வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிகவும் சூப்பராக சூப்பர் உபயர் நாட்டம் ஜம் ஜம்னு இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வந்து பழைய பாக்கி இதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நேரம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்திரட்டாத நட்சத்திரத்துக்காருக்கு சித்திரையிலிருந்து ஆடி வரைக்கும் அடையங்கப்பா எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு எதார்த்தாலும் ஹை லெவலில் போகும். ஆனால் அதுக்கு மேலே வந்து 8 மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரத்துக்காரருக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், அதுக்கு வேண்டி பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, ஜெயிச்சிடலாம். சரி, இப்பொழுது பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ விகாரி வருஷம் பிறக்கிற அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசியிலே பிரவேசத்துக்கு உபகரணங்கள் பற்றிய பலன். இது நான் எப்பவும் போடுறது வழக்கமாக உண்டு, இப்பொழுதும் இந்த விகாரி வருஷத்துக்கு போட்டு விடுகிறேன். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த 5 கிரகத்துக்கு உண்டான பலனை வந்து நான் சொல்லி போடுகிறேன் சொல்லிடுறேன். மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டா பரிவேடம் சொல்லக்கூடிய உபகரணம் 2ஆம் இடத்திலே, அதே மாதிரி வந்து 3ஆம் இட சுத்தம், 4ஆம் இட சுத்தம், 5ஆம் இடத்துல வந்து தூமகேது, 6ஆம் இட சுத்தம், 7ஆம் இட சுத்தம், 8ஆம் இடத்துல வந்து வியாதிபாதன், 9ஆம் இட சுத்தம், 10ஆம் இட சுத்தம், 11ஆம் இடத்துல வந்து இந்திர தனுசு, 12ஆம் இடத்துல வந்து தூமகேது. நான் சொல்வது மேச லக்னத்திற்கு மட்டும். இப்பொழுது 12 லக்னத்துக்கும் பலன், இந்த 5 கிரகத்துக்கு உண்டான பலன் வந்து இப்பொழுது வரும். முதல்ல வந்து அதாவது இந்த ஜாதகத்திலே தூமன், அப்போ மேச லக்னத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோவப்படாதீங்க, கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பல் வலியெல்லாம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து தீ பிடிக்கிற கொஞ்சம் கிரகமெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருங்க. அதே மாதிரி வந்து மோட்டரு இந்த மாதிரி வந்து கரண்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல வந்து பரிவேடன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, அதை பற்றி பயப்பட. இந்த உபகிரகத்தினுடைய பலன் தான் இந்த மேசலக்கணத்துக்காரருக்கு வந்து தொட்டதெல்லாம் போனாலும் பணத்தை பிரச்சனையை பற்றி பயப்பட வேணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து வியாதிபாதன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ணுவீங்க. மேசலக்கணக்காரன் இந்த வருஷம் பெரிய சாதனையெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு, அதை பற்றிலாம் ஒன்றும் பயப்பட வேணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்புறம் மேசலக்கணக்காரனுக்கு வந்து இந்திரதனுசு வந்து 11 இருக்குது. அதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் வேட்டையாடுறது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க உங்கள் வண்டியில் இந்த மாதிரி வந்து மன்னிக்கவும் ஆடு இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து உங்கள் வண்டியில் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வண்டி ஓட்டுறது கவனமாக போய்க்குங்க, நமக்கு ஒரு உயிரை கொண்டாங்கிறதெல்லாம் வேண்டாம். வேட்டைக்கு போகணுங்கிற அமைப்புனா இப்போ வந்து அப்படி தான், இப்போ எந்த ஃபாரஸ்ட்டுக்கு வேட்டைக்கு போகிறது அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. அதே மாதிரி வந்து மேசலாட்டுறதுக்காருக்கு வெளிநாடு போகிறக்கு அதிகமாக யோகம் வருது இந்த வருஷம், அதனால் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திங்க. சரி, அடுத்து ரிஷபலக்கணத்துக்கு வருவோம். ரிஷபலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து பரிவேடன் இருக்கிறதுனால அது எல்லாமே சேர்த்து சொல்லிடுறேன். பரிவேடன் இருக்கிறதுனால ரிஷபலக்கணத்துக்கு வந்து பரிவேடன் வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்னேக் கடி அதாவது பாம்பு கடி வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க, கொஞ்சம் அது அதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் ஒதுங்கி போயிருங்க. இல்லை எப்படி என்றால் கணபதி அதிகமாக வழிபட்டீங்கன்னு சொன்னாலோ ஒரு காலகிருஷ்டி போயிட்டு வந்தாலோ கொஞ்சம் விசேஷம், அப்படி போக முடியாட்டியும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாகர சம்மந்தப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சிட்டியில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு தோஷம் மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி வந்து தூமன் 4ஆம் இடத்துல இருந்தால் அதாவது வந்து தாய் மாமனாலும் ஒரு சப்போர்ட் கிடைக்கிற ரிஷபலக்கணக்காக இருக்குது. தாய் மாமனாலும் ஒரு சப்போர்ட்டு, தாய் மாமனாலும் ஒரு கோயில் போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. தாய் மாமன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாயிண்ட் பேச முடியும். அதே மாதிரி வந்து வியாதிபாதன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் எத்தனை வந்தாலும் செலவாகிட்டே இருக்கும். இருந்தாலும் பிடிச்சிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. பணம் எத்தனை வந்தாலும் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, ஆனால் பண செலவு அதிகமாக உண்டு. சரி, இந்திர தனுஷ் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது வந்து 10ஆம் இடத்துல இந்திர தனுஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துணிமணியும் வந்து அதிகமாக கிழியும். இந்த வருஷம் நல்ல துணி எடுத்துருப்பீங்க ஆனால் அதிகமாக கிளியும். அதுக்காக வந்து புது துணி வந்து நீங்கள் இந்த வருஷம் குறைச்சிக்கிறது நல்லது. ரிஷபலக்கணத்துக்காரர் இருக்கிற பழசியை போட்டு இந்த ஒரு வருஷத்தை ஓட்டிடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து 11ஆம் இடத்துல வந்து தூமகேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அனாமத்து பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அனாமத்து பணம் ரோட்டில் கூட கிடந்தாலும் கிடைக்கும், இது ஜோதிட உண்மை, நான் சொல்லி நடந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து மிதல் லக்னத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ மிதல் லக்னத்துக்கு வந்து தூமன் வந்து 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அதே மாதிரி வந்து சகோதரருக்கு வந்து ஏதோ கால் கையில் வந்து அடிபடுறது இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் வரும். அதே மாதிரி வந்து 6ஆம் இடத்துல வந்து வியாதிவாதம் இருக்கிறதுனால வீட்டில் வந்து ஏதோ ஒரு வம்பு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது மிதில் லக்னக்காருக்கு. அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துல வந்து இந்திர தனுஷ் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் ஆர்வத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, உங்களுக்கே வரலாம், வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து தூமகேது வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மரம் வந்து மோசமான தென்னை மரமே இருக்குது, தென்னை மரத்து கடி வந்து நிற்காதீங்கோ உங்கள் தோட்டம் காட்டில் இருந்தால், இல்லை அப்படின்னா மரத்துக்கடி போயெல்லாம் நீங்கள் நிற்க வேண்டாம் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து வாய் பல் இந்த மாதிரி தொந்தரவு ஏதோ கண்டிப்பாக உறுதியாக வந்தே தீரும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது
உங்க குழந்தைகளால உங்களுக்கு வந்து பேர் புகழ் கிடைக்கும், அது வியாதிபாதனால. எட்டாம் இடத்துல வந்து இந்திர தனுசுலாம் கொஞ்சம் ஆசையும் படக்கூடாது. கடவுளே எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று அதிகமாக ஆசையும் வச்சிடாதீங்க. ஒன்பதாம் இடத்துல வந்து தூமகேது இருக்கிறதுனால அப்பா அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கேயோ ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து கல்யாணம் மூச்சு வெளியே போனவங்களுக்கும் சரி, இல்லை குடும்பத்தில் வந்து பாகப்பிரிவினை ஏற்கிறவங்களும் சரி, இது உங்கள் ஆசை வந்து நடக்காது. கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலன்னா கம்மி விட்டுருங்க. எதுக்கு பெரியவங்களை வச்சு நீங்கள் அதை இதையும் பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, பரிவேடன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்தால் அதே மாதிரி வந்து அதே மாதிரி தான் அந்த அதாவது வாக்கு காது இந்த மாதிரி எல்லாம் ஏதோ தொந்தரவு வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு. சரி, அடுத்தபடியாக சிம்ம லக்னத்துக்கு வருவோம். சிம்ம லக்னத்திலே சிம்ம லக்னக்காரர்களே கிணறு இந்த மாதிரி வந்து நீர்நிலை இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. லக்னத்துக்கு மட்டும்தான் பலன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த விகாரி வருஷ பலன் லக்னத்துக்கு மட்டும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி கிணறுலாம் ஜாக்கிரதையாக இறங்குங்கோ, இல்லைன்னா வம்பு வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த வருஷம் புதுசாக பெரிய காரு அல்லது வந்து பெரிய பொருள் அல்லது பெரிய வீடு ஏதோ ஒன்று கட்ட வேண்டிய நேரம் உண்டு. அதாவது மெயினாக வாகனம் வாங்குறது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும், அதாவது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற வாகனத்துக்கு கூட வீடு கட்டினா கூட அது கணக்கு தான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து உங்கள் சம்சாரத்துக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வரும். கல்யாணம் பண்ணவங்களுக்கு தொந்தரவு, சிம்ம லக்னக்காரர் கல்யாணம் பண்ணி யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து டீ கரண்டில் இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் டீ கரண்டில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து மிக மிக நல்லது. அதே மாதிரி வந்து உங்கள்கிட்டயே வாங்கிட்டு கூட உங்களையே கேவலமாக பேசுவாங்க சிம்ம லக்னக்காரருக்கு, அப்படியெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது கன்னி லக்னத்துக்கு வருவோம். கன்னி லக்னம் இருக்கின்றபடியால் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து தூமிட்டுருக்கனால கொஞ்சமாவது நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்காவது வெளியே போய் இருந்துட்டு வர வேண்டிய நேரம் இருக்குது, இல்லைன்னா அடிக்கடி வெளியே போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி வந்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பம் இருக்கு கன்னி லக்னக்காருக்கு. அதே மாதிரி வந்து எதிரி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், தேவையில்லாத வம்பு வளர்க்க வேண்டாம். கன்னி லக்னக்காரது வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து திருட்டு போகும் உங்க குடும்பத்தில் ஆராய்ச்சி துர்மரணம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்பா அம்மா வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக நீங்க வந்து மதிக்க வேண்டாம் நான் சொல்லல, நீதிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுபடி நடக்க வேண்டியது. சரி, துலா லக்னத்துக்கு வருவோம். அடுத்தபடியாக துலா லக்னத்துக்கு துலா லக்னக்காரங்க வந்து புது வீடு இந்த வருஷம் உறுதியாக கட்டுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்து கட்ட வேண்டிய நேரம் வருது. நல்ல சாமர்த்தியம் கிடைக்கும், பெரிய பெரிய மந்திரவாதி எல்லாம் போய் பார்க்க வேண்டிய நேரம் எல்லாம் வரும். அதே மாதிரி கண்ணை கொஞ்சம் பார்த்துக்கணும், கண்ணை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணையும் பார்த்துக்கணும், அது வேண்டாம்னு சொல்ல முடியாது. அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு அருவாள் இந்த மாதிரி வந்து தண்ணி கட்டுற மம்முட்டி அல்லது வந்து ஒரு ஸ்பேனர் போக்குவரத்து இந்த மாதிரி சமட்டி எல்லாம் எடுத்து வேலை செய்யறதெல்லாம் நீங்க கவனமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சரி, விருச்சிக லக்னத்துக்கு வருவோம். விருச்சிக லக்னத்துல வந்து கொஞ்சம் தோல் நோய் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது அதாவது சின்னதாவது அது ஏதோ ஒன்று தெரியும், வேற எல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் வராது. கொஞ்சம் கிராமத்துலேயே இருந்தால் பூர்வீக சொத்து வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரும், மாற்றி அமைச்சால் பெரிய அமைப்பில் அமைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. சரி, கொஞ்சம் உடம்புல வந்து ஹார்ட் தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக லக்னக்காரராக இருந்தால் இந்த வருஷம் ரெட்ட குழந்தை கண்டிப்பாக பிறகு உங்கள் வீட்டில் பிறக்கணுன்றா இருந்தால், இல்லைன்னு சொன்னால் அது எப்படி நான் சொல்ல முடியும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சம்சாரத்துக்கு ஒரு சின்ன கெடுதல் வரும், அவ்வளோதான், வேலையெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. சரி, தனுசு லக்னத்துக்கு வருவோம். தனுசு லக்னத்துக்கு வந்து நல்லா சாமி கும்பிட்டாலும் அவர் சாமி கும்பிட்றத பற்றி இந்த வருஷம் கேவலமாக பேசுவார், வேலையெல்லாம் ஒன்றும் தப்பு வராது. சரி, அதே மாதிரி வந்து தனுசு லக்னக்காரரு கொஞ்சம் இந்த குழவை அதாவது வந்து ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குல நிற்கவே கூடாது, அதை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாது. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகு இல்லை ஒரு நாயில் அடிக்க ஏதோ அடித்தாலும் கூட நீங்கள் பிளட்டை வந்து முடிஞ்சளவு பார்க்காத நீங்கள் தள்ளி வந்துட வேண்டியது, அதுக்காக நான் வேண்டாம்னுலாம் சொல்ல முடியாது, வேற எல்லாம் ஒன்றும் தப்பு வராது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல மனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த வருஷம் தந்திரமா நீங்கள் எதுலையும் தப்பிச்சிருவீங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சரி, மகர லக்னத்துக்காரருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்லும்போது மகர லக்னத்துக்காரர் கொஞ்சம் காதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
இல்லைனா காது கண்ணு பல்லு இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, வேற எல்லாம் ஒன்றும் தப்பு வராது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் காயமாகிற அளவுக்கு கொஞ்சம் அமைப்பு உண்டு, பயந்துக்க வேண்டாம். இது உண்மையான ஜோசி இருந்தால் அது வந்து உங்களை அறியாமல் நடக்கக்கூடியது, பெரிதாக நடக்கிறது இல்லாமல் நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன், உண்மையை சொல்லிவிட வேண்டியது ஒரு கடமை. அதே மாதிரி வந்து மூக்கு தொந்தரவு ஒரு மகர லக்னத்துக்காருக்கு மூக்கு இந்த மாதிரி தொந்தரவு வந்து சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகளிர்த்துக்காருக்கு கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு, வந்தாலும் ஜெயிச்சிடலாம், உடனே பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அப்புறம் தீ கரண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும், வேற எல்லாம் ஒன்றும் தப்பு வராது. சரி, கும்பலாக்கணத்துக்கு வருவோம். கும்பலாக்கணத்துக்கு வந்து இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் பணம் செலவு பண்ணால் ரொம்ப நல்லது, செலவு பண்ணாமல் இருக்க வேண்டாம், செலவு பண்ணுங்க. செலவு பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு யோகம் உண்டு. வெள்ளாடு போறக்க அமைப்பு உண்டு கும்பலக்கணத்துக்காருக்கு, நல்ல அமைப்பு தான், தப்பு கிடையாது. மதமாடுறதுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க, நீ இந்த இதுல வந்து சேர்ந்துக்கோ இந்த இதுல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு கும்பலக்கணக்காரரை வந்து அதிகமா கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, வேற எல்லாம் ஒன்றும் தப்பு வராது. தொழில வந்து கொஞ்சம் முன்பின் வரும், வந்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு மேல உங்களுக்கு சரியாகும். சரி, மீன் லக்னத்துக்காரருக்கு வருவோம். மீன் லக்னத்துக்காருக்கு தலையில் அதிகமாக தொந்தரவு வரும், தலையில தொடர் முடி கூட போகும், முடி போகிறது தான் மெயின். அதே மாதிரி தேவையில்லாத பேசிட்டு இருப்பீங்க, பேச குறைச்சிக்குங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நாய் பூனை அதிகமாக வளர்த்தாதீங்க மீன் லக்னத்துக்காரு, அதனால வந்து உங்களுக்கு வந்து இழப்பு தான் வரும். அதே மாதிரி வந்து அப்பா அம்மா வழியில் கொஞ்சம் தொந்தரவு வரும், அப்பா வழியே சொந்த வந்தோம், அம்மா வழி சொந்த வந்தோம், இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு, வேற எல்லாம் ஒன்றும் தப்பு வராது. மீன் லக்னத்துக்காரருக்கு வெள்ளாடு போகிற யோகம் நிறைய உண்டு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே இதையெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் மற்றும் வந்து உங்களுக்கு முடிந்துள்ள தெய்வத்தையும் குலதெய்வ வழிபாடு மிகவும் நன்று. மாசத்துக்கு ஒரு தடவை இதை செய்து வந்தீர்களேயானால் நீங்கள் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ நவதேவரை வணங்கி மீண்டும் இன்னும் விகாரி வசத்துக்கு சிறப்பு வீடியோ இருக்கிறது, அது அன்றைக்குத்தான் வெளிவரும். இருந்தாலும் அதுக்குண்டான இது தயாராகிவிட்டது. இன்னும் நிறைய இந்த விகாரி வருஷத்தை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்கிறது, மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்கள் அனைவரும் நலம் பெற, விகாரி வருஷத்துக்கு உங்கள் குடும்பம் அனைவரும் உங்கள் உறவினர்கள் அனைவரும் நன்றாக இருக்க இறைவனை வேண்டி மீண்டும் அடுத்த வீடியோவில் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.